ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். மூன்றாவது முறை பொறுப்பேற்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு குடிமகன் என்ற முறையில் இந்திய அரசு ஒன்று அமைகிறது. எல்லாருக்கும் தான் அது பொதுவான அரசு. குடிமகன் என்ற முறையில் அவருடைய அரசை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் எதிர்கட்சி என்ற முறையில் அந்த அரசு செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். கேள்விகள் இருந்தால் நாங்கள் பதில் சொல்கிறோம். எல்லாருக்கும் தான் அறிவுரை, எல்லாருக்கும் தான் படிப்பினைகள். இப்ப சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெறவில்லை, இன்னும் சொல்ல போனா தோல்வி அடைந்திருக்கிறது. அது எங்களுக்கு படிப்பினை தானே. அவர்களுக்கு படிப்பினை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு படிப்பினை இல்லை என்று நான் சொல்லலையே. எல்லாருக்கும் படிப்பினை தான். பிரதமர் இன்னைக்கு முதல்ல இவிஎம் பற்றி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில இவிஎம் ஐ நாங்கள் நிராகரிக்கவில்லை. தயவு செய்து தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. என்ன சொல்றோம்னா, அந்த விவிபிஏடி இயந்திரத்தில் அந்த தாள் வருதில்ல, அந்த தாள் நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 வினாடிகள் காட்சி அளிக்குது. அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது. எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றோம்னா, இந்த இவிஎம் முறையில் இன்னொரு முன்னேற்றத்தை செய்யணும். அந்த தாளை இப்ப அந்த ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ் எடுக்கிறோம்ல, அந்த தாளை எடுத்து பெட்டியில போடக்கூடிய வசதியை செய்யலாம். அது ஒரு சிறிய மாற்றம் தான். அந்த தாள் வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஏடி பெட்டிகளை போடலாம். தானாக அது அந்த பெட்டியில விழுவதை விட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் விவிபிஏடி முறையில் எந்த சந்தேகமும் யாருக்கும் எழாது. இப்ப கூட 10-3 பேர், 10-4 பேர் நீங்க கருத்து கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த இவிஎம் பத்தி சந்தேகிக்கிறாங்க. அது சந்தேகம் நியாயமா இல்லையான்னு நான் சொல்லல. என்னை பொறுத்தவரையில் நான் இவிஎம் பற்றி குறை சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த இவிஎம் மேலும் மெருகூட்டி, மேலும் செம்மைப்படுத்தி, மேலும் சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலை. ஆனால் கட்சியில் 1-2 தலைவர்கள் இவிஎம் முறையை எதிர்க்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கட்சியினுடைய நிலை அது அல்ல. அடுத்த கேள்வி என்ன? இல்லை இல்லை, இவர் என்னோ கேட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல. அப்ப எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம், தி வின்னர் கம்ஸ் செகண்ட் அப்படின்னு சொன்னார். வெற்றி பெற்றவர் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரசுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆக நாங்கள் கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம் பொறாமை? அவர் கொண்டாடட்டும், யார் வேண்டாங்கிறார். அவர்கள் களை இழந்து
பொலிவிழந்து உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். நாங்க கொண்டாடுறோம், அவருக்கு என்ன போறாம? அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக 12 ஆண்டுகள் இருந்தபோது, இந்திய பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது, அவர் ஒரு மனித ஆட்சி, ஒன் பர்சன் கவர்மெண்ட், ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லும். நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அமெரிக்கா புகழ்பெற்ற அவர்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஒரு ரொம்ப சொன்னார், ஓவர் எக்ஸூபரன்ஸ் சொன்னார். நம்ம கவர்னர் அதை சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன், நீங்க சொல்லல. இதெல்லாம் பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கல, பங்குச்சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது. இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை. இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்திய பொருளாதாரம் ஓரளவு தான் உயர்கிறது, ஆனால் பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டி 100 கம்பெனிகளுடைய பங்கு, அதை விலைய அது குறிக்கிறது. சென்செக்ஸ் 50 கம்பெனிகளுடைய பங்கு, அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிடக்கூடாது. யாரோ பணம் பண்றாங்க, யாரோ பணம் இழக்கிறாங்க, அது தெரியுது. ஏன்னா அது ஜீரோ சம் கேம், ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான். யாரோ பணம் பண்றாங்க, யாரோ பணத்தை இழக்கிறாங்க. இது இந்தியாவில் 142 கோடி மக்களுக்கு, 140 கோடி மக்களுக்கு இதுல தொடர்பே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இதை போய் நீங்க 8 காலம் தான் இருக்கு, 8 காலம் தலைப்பு போடுறீங்க. 8 கால பத்திரிகையில 12 காலம் தலைப்பு போட முடிச்சா போடுவீங்க போல இருக்கு. நீங்க சொல்றது புரியல எனக்கு, என்ன சொல்றீங்க? செய்தி நிறுவனங்கள பாஜக வந்து 300 இடத்துக்கு நான் பார்க்கல, தெரியல. அரசியல் சாசன புத்தகத்தை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் கலந்துகிறாரு, இந்த நிகழ்வு எப்படி பாருங்க? செயல்பாடு அரசியல் சாசன புத்தகத்தை வழங்குறாரு, கும்பிட்டுருக்காங்க. அரசியல் சாசனம் தான் பார்த்தேன், அரசியல் சாசத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன். அரசியல் சாசனத்தை வணங்கிவிட்டு அரசியல் சாசனத்தை குலைக்காமல், குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு 240 இடங்களை தந்திருக்கிறார்கள். இது மக்களுடைய தற்காப்பு செயல், செல்ஃப் டிஃபென்ஸ், தங்களுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் 240 இடங்களை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காம என்ன செய்யறது? வணங்கும் போது என்ன மனசுக்குள்ள நினைச்சார்னு அவர் தான் சொல்லணும். மோடி அடைங்கிறது நம்ம அவ்வளவு பார்க்க முடியல. அதே நேரம் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி
கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள் வருங்காலத்துல குறையும் நினைக்கிறீங்களா, இல்லனா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு பயப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியலையே. மோடி அவர்கள் அவருடைய உளவியல் மனநிலையெல்லாம் நான் ஆராயக்கூடிய அளவுக்கு நான் அந்த துறையில் ஒன்றும் நிபுணர் அல்ல. ஆனால் அவருடைய கடந்த கால ஆட்சி, குஜராத்தில் இந்தியாவில் ஆட்சி என்பது, அவர் தான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால்னு சாதிக்கிறவர். அதாவது ஒன்று சொல்கிறேன், மணிப்பூரில் ஓராண்டுக்கு மேலாக மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடைபெறுகிறது. பல நூறு பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 40,000 சொல்றாங்க, 70,000 சொல்றாங்க. இன்னும் உள்நாட்டு அகதிகளாக அகதிகள் முகாமில் இருக்காங்க. அவர்களுக்கு இருக்க இடம் கிடையாது, போதுமான உணவு கிடையாது, சுகாதார வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, குழந்தைகள் பிறக்கிறாங்க இறக்கிறாங்க. அதாவது 21வது நூற்றாண்டில், 2024 ஆண்டு ஒரு நாகரிக நாட்டில் இது மிகப்பெரிய களங்கம், மிகப்பெரிய களங்கம். இந்த களங்கத்தை துடைப்பதற்கு, ஏற்பட்ட தவறுகளுக்கு வருத்தம் தெரிவதற்கு, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, இத்தனை முறை எல்லா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போலையே. அங்க ஒரு மோசமான அரசு நடைபெறுகிறது. அந்த அரசு அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் வீடை தாண்டி 2 கிலோமீட்டர் கூட போக முடியாது. அந்த 2 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ளேயே அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. 2 இடங்கள் மணிப்பூர்ல, இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர், 2 இடங்களிலையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 2 இடங்களிலையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அவருடைய உளவியல், அவருடைய மனநிலையை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள், இவ்வளவு சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அதை பற்றி ஒரு கலக்கமே இல்லையே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.